தண்ணி கொஞ்சம் குண்ணா குடிக்கிறதுக்கு என்ன என்ன குடுங்க குடுங்க ஐயா இந்தாங்க முதல்ல தண்ணி குடிங்க என்னங்க ஆச்சு சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு தம்பி பணம் ஏதாவது திரட்டும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்யா இந்த பூமிக்கு பசியை கொடுத்த கடவுள் அதை அடையிறதுக்கான வழியை கொடுக்காம விட்டாருயா சரி இங்கே இருங்கய்யா நான் சாப்பிட்றக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துடுறேங்க ஐயா பெரியவர் நீங்க போய் கையெடுத்தலாம் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு புரோட்டா சப்பாத்தி இட்லி தோசை இருக்குங்க என்ன சாப்பிட்றீங்க ரெண்டு தோசை எவ்வளோங்க 20 ரூபாங்க சரி எடுத்து வைங்க சென்னை
என்ன பிரச்சனை? தோ இவன் தான் திருட்டு பையன். தம்பி என்ன வேணும்? இந்த வயசுலயே திருட்டுத்தனம். என்னடா இது, இந்த வயசுலயே திருட்டுத்தனம். வைடாத, வை வை, உட்காறாங்க. இந்த மாதிரியான ஆளுங்களாலதான் சார் பிரச்சனையே. என்னங்க ரத்தோட கடிச்சிருக்கீங்க? ஆமா சார், திருட்டு பையனுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? கூட்டிட்டு போங்க சார், காலையில் நேரத்தில் வியாபாரம் ஆகணும். ஒழுக்கமா இருக்கு சொல்லுங்க. ஆமா, ஏன் திருடுன? என் கிட்ட இல்லை சார், அதனாலதான் சார் திருடுனேன். சார் நீங்க எப்படி சார் போலீஸ் சொன்னீங்க? எங்கள் அப்பா டியூட்டியில் இருக்கும்போதே இறந்துட்டார், அதான் எனக்கு இந்த வேலை கிடைச்சிது. அப்போ நீங்களாவே போலீஸ் ஆகல? சார் கொஞ்ச நேரம் உட்காந்து போகலாமா? வள்ளுவராமே நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாராமே, நானும் அப்படி சொல்றதுனால எனக்கு அந்த பேரை வச்சுட்டா சார். ஹாய், எக்ஸாமுக்கு நல்லா படிச்சியா? நல்லா எழுதணும். என்ன என்னடா நடக்குதுங்க? அவரா எங்க மாமா தான் என்னை வீட்டுக்கு கூட்டு போய் வந்திருக்காரு. பாய். போலாமா சார்? எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எதுக்குடா? திருடனத்துக்கு. நீ செஞ்ச தப்புக்கு தண்டனையில எதுவும் இல்லை, இப்பே கிளம்பலாம். நீ அப்போ என்ன தப்பு செஞ்சா சார் கூட்டிட்டு போவீங்க?
நீ சொல்றலாம் பார்த்தா வேணும்ட்டே தின்ன மாதிரி இருக்கு. ஆமா சார். இப்ப சொல்லு ஏன் திருந்தேன். நேத்து டீ கடையில் உட்காந்து இருக்கும்போது ஒரு படம் பார்த்தேன் சார். அதில் ஒரு பையன் தப்பு செஞ்சிருவான் சார், போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போய் சாப்பாடுலாம் போட்டு படிக்க வைப்பாங்க சார். எனக்கும் படிக்கணும்னு ரொம்ப ஆசை சார். எல்லாரும் ஸ்கூல் பையை தூக்கிட்டு போகும்போது நான் மட்டும் குப்பை பையை தூக்கிட்டு போவேன் சார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் சார். நானும் படிக்கிறதுக்காக தான் சார் திருடினேன். படிக்கலாம். சரி உன்னை படிக்க வச்சா நீ என்ன ஆவ? சிஎம் ஆவேன் சார். மறுபடியுமா? ஆமாம் சார். சிஎம் என்ன பண்ண போகிற? நான் சிஎம் ஆகிட்டு எல்லா ஊருக்கும் போயிட்டு என்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்கும் இலவசமாக படிப்பு சொல்லித்தர வைப்பேன் சார். போகலாமா?